பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினராகிய உங்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த ஒரு மாலை பொழுதுல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கமா நாம் ஒரு டைட்டில் பேசி அதில் ஏதாவது குவஸ்டின் ஆன்சர் அந்த சம்பந்தமா பேசுறது உண்டு. இன்னைக்கு வந்து முழுக்கவே ஒரு கேள்வி பதில் செக்ஷனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வந்துச்சு. அதனால இன்னைக்கு செக்ஷனே கேள்வி பதில் தான். நீங்க நம்ம பகவத் ஐயாவோட புரிதல்ல ஞானத்துல விடுதலையில எந்த கேள்வினாலும் கொஞ்சம் மனம் திறந்து கேளுங்க, இல்ல உங்க அனுபவங்களை ஏதாவது பகிரணும்னாலும் நீங்க சொல்லலாம். சொன்னீங்கன்னா இது உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் உபயோகப்படும். அதனால அந்த அடிப்படையில இன்னைக்கு மீட்டிங்க நம்ம தொடங்குறோம். யாராவது கேள்விகள் இருந்தா ஆன்சரைஸ் பண்ணி உங்க கேள்விகளை கேளுங்க. நாம அதுக்கு நான் என்ன உணர்ந்துருக்கணும் அதை பதில் உங்ககிட்ட சொல்றேன், ஓகேங்களா? ஏன்னா இவ்வளோ ஒரு டவுன் எர்த்துக்கு இறங்கி ஒருத்தருடைய சந்தேகத்துக்கு தெளிவு பண்ணி கிளாரிட்டி பண்றதுங்கிறது ஒரு பெரிய வேலையை பகவத் மிஷன் கையெழுத்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. எத்தனையோ பேர் விடுபட்டு ஆன்மீகத்துல சிக்கி தவிச்சவங்க எத்தனையோ பேர் விடுபட்டு இன்னைக்கு மன நிறைவோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே பகவத் ஐயாவுடைய ஒரு புரிதல் தான் நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி வழி நடத்தி கொண்டு செய்யப்பட்டு. அதனால நீங்க வந்து உங்களுடைய கேள்விகளை ஒரு ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவா உங்க ஒரு சக நண்பன்கிட்ட பேசுற மாதிரி ஒரு எளிமையா என்கிட்ட பேசுங்க. அதாவது ரொம்ப ஒன் டு ஒன் மாதிரி கூட நம்ம பேசினா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால கேள்வி கேட்கறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்க கேள்விகளை கேளுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். பாபு குணா பாபு வாங்க உங்க ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்க்கதே எனக்கு சந்தோஷம் தான். கண்டிப்பா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பழமொழி சொல்லுவாங்கல்ல, உங்க முகத்துலதான் நாங்க பாக்குறோம். பவுடர் என்னதான் மேக்கப் போட்டாலும் அகம் அழகா இருந்தா முகம் அழகா எங்களுக்கு தெரியுது, காமிச்சு கொடுக்குது. அதுவும் உங்களோட புலிமுருவல் சிரிப்பு இருக்குல்ல, ஆமா, அதுக்கே நாள் பூரா வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது என்ன சொல்லணும்னா உங்களை நான் இனிமே என் வாழ்க்கையில ரோட் மாடலா வச்சுக்கலாமேன்னு ஒரு எனக்கு ஒரு இது வரும். ஆமா சரி, ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, நான் அந்த அதுவும் தெரியாது. பட் ஆனா உங்களோட தோற்றம் உங்களுடைய இது வந்து சரி, உங்க மனசு வந்து உள்ள வெள்மை தன்மையா இருக்கிறதுனாலதான் உங்களுடைய முகபாவனை காட்டுது அப்படிங்கறதுனாலதான் உங்களோட ரோல் மாடலா வச்சு உங்க நீங்க என்ன டெக்னிக் பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத எனக்கு ஒரு ஆசை. எந்த டெக்னிக்குமே கிடையாது அப்படி இல்லைங்கய்யா. ஐயா சொன்னது அனைத்துமே வந்து மனசுக்கு தெரியுது புத்திக்கும் தெரியுது, பட் ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு பல டிஸ்டர்பன்ஸ் பல மைண்ட் அப்செட் தான் ஆகுது. அது என்னதான் பண்ணாலும் நான் போன வாட்டி ஐயா சரவணன் ஐயாட்ட பேசும்போட சொன்னேன், அதை ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குங்கய்யா, கண்டினியூட்ல வரவே மாட்டேங்குதுயா, என்னையா பண்றது அப்படின்னா அது பாட்டி வந்துட்டா வந்துட்டு போகுது அப்படிங்கிறாங்க. பட் அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் சொன்னாதானே எங்களுக்கு, எங்களை மாதிரி வளர்ற எங்களுக்கும் வந்து ஒரு 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 எப்படி சொல்ற தூண்டுகோலா இருக்கலாம் அப்படின்ட்டு. என்ன கேள்வி உங்க கேள்வி சொல்லுங்க. அதாவது மனதை வந்து அடக்க முடியாதுங்கிறது எல்லாரும் சொல்றீங்கல்ல, தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து அது பாட்டுல வந்தா அது அலை மாதிரி வந்த வேகத்துல வந்த சைண்ட்ல போயிட போகுது. பட் அதோட திங்கிங் இருக்குல்ல, தாட் வந்துருச்சு பட் திங்கிங் போயிட்டு இருக்குல்ல, ஆமா, அந்த திங்கிங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த முன்னோர்கள் நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, ஆன்மீக ரீதியா வந்து ஏதோ ஒரு நாம ஜபம் பண்ணுங்க அது பண்ணுங்க இப்படி பண்ணா மைண்ட் வந்து ஒரு இதாகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, பட் நம்ம அதை பண்ணாலுமே வந்து
லைஃப்ல உள்ள இதுல வந்து நம்ம அதை பண்ண முடியல, மனசு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டேங்குது. மனசுல ஒரு காலத்திலயும் திருப்திங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, புரியுதுங்கய்யா? ஏதோ உங்களுடைய அனுபவத்துல ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா நாங்க வந்து அத வச்சுக்கலாமே. ஒரு சாதாரண மனிதன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த ஞானத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் இருக்கான். இவங்களுடைய பார்வையில மனதின் செயல்பாடு எப்படி இருக்கும், ரெண்டு பேருக்கு என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு சும்மா ஒரு லைட்டா ஒரு பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம் யா. இன்னொன்னு பர்சனல் பேசக்கூடாது, இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு வயசு இப்ப வந்து 36 ஆகுதுங்கய்யா. ம், மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டேன். எப்படிங்க? ஒய்ஃப் இறந்துட்டேன், இறந்துட்டாங்க. அப்படியா? ஆமா, 5 வயது இருக்கும் போதே என் தந்தையை இழந்துட்டேன். 35 வயசுல மேரேஜ் ஆகி மனைவி இழந்துட்டேன். இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு ஆதரவா இருந்த தாயை இழந்துட்டேன். இப்ப வந்து எதுவுமே இல்லாம இருக்கும் போது ஒரு ஒரு உறுதுணையா ஏதோ ஒரு பேசுறதுக்கோ கொள்றதுக்கோ ஒரு இது, அதாவது அதை எப்படி சொல்றேன்னா, மனசு பாரத்தை குறைக்க கொள்ளல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறேன், எல்லா பழைய நினைவுகள் எல்லாமே அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கே தவிர ஒரு தெளிவான ஒரு இது இல்ல, இதாவே இருக்குது. சரி, எதெல்லாம் இழக்க கூடாத வாழ்க்கையில அனைத்துமே இழந்துட்டேங்கய்யா. அந்த இதனால வந்து சும்மா ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு தோல்வி அடைச்சு இன்னும் அதுல வெற்றி அடைஞ்சா கூட சந்தோஷம் இருக்கும். ஏதோ ஒரு மனசை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். வரிசையா அடுக்கா வந்து இது பண்ணுவேன் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலையும் நிரந்தரமா இருக்க மாட்டேங்குது. எப்படியாவது ஏதாவது பிரச்சனையாகி போயிடுது. நான் உங்கள்ட்ட வந்து இதுக்காக கேட்கல, அது வந்து அதனால என் மனசுல உள்ளது பேசுறது கொள்றது, அதனால ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. நினைச்சு நினைச்சு நைட்டா தூக்கம் இல்ல, என்னடா இப்படி இருக்க, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்க, கேள்விக்குறியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனது வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. அது நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறேன், நானும் ஆன்மீக தடல அங்கங்க போய் பண்ணி பாக்குறேன். அப்புறம் கடைசியா பகவத் ஐயா புக் எல்லாம் படிக்கிறேன். அதுல வந்து நல்லா சொல்றதெல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா பக்காவா இருக்குது. பட் ஆனா இருந்தாலும் 5 நிமிஷம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுது. 6வது நிமிஷம் என்ன இப்படி ஆயிட்டியே, என்ன எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியே, அந்த மாதிரி பல. இப்ப நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, பட் மனசு வந்து அவ்வளோ வேதனையில தான் இருக்கேன். ஏன்னா நிரந்தரமா இல்லை எனக்கு. தொழிலா இருக்கட்டும், ஒரு ஒரு வசதி வாய்ப்பா இருக்கட்டும், அல்ல மனைவியா இருக்கட்டும், அது வந்து சொல்ல மாதிரி சன்னியாசி மாதிரி இருக்கேன்ற அப்படி சொல்லலாம். புரியுது, புரியுது. அப்போ வந்து நம்ம மாயையில போய் பார்க்கும் போது இருந்தாலும் நம்மள மனிதனா பிறந்துட்டோம்ல, அந்த மாயைங்கிறது தெரியுது. இருந்தாலும் மனிதனா பிறந்துட்டோங்கம்ல, அதனால வந்து அதெல்லாம் பார்க்கல நமக்கு ரொம்ப மன வேதனையா இருக்குங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது நீங்க வந்து தொடர்ந்து வாழ்க்கையில உறுதுணையா இருக்க வேண்டிய ஒரு 3 இதை வந்து நீங்க இழந்திருக்கீங்க இல்லையா? அப்படிங்கும் போது பாபு குணா லைன்ல இருக்கீங்களா? பாபு குணா லைன்ல இருக்கீங்களா? ஹலோ பாபு குணா லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். கால் வந்துச்சு, அதனால பேசுறது சரியா கேட்கலைங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க. சரி, அதாவது என்ன சொல்ற வரேன்னா, வாழ்க்கையில நீங்க வந்து 3 மெயினான உங்களுக்கு உறுதுணையா இருக்க வேண்டிய பெரிய லைஃப் துணைகளே இழந்திருக்கீங்க. அம்மா, ஒய்ஃப், அப்பா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பேரிழப்பு இல்லையா பொதுவா? அப்படிங்கும் போது யாரா இருந்தாலுமே இப்ப அந்த மாதிரி கஷ்டமா தானே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படி நம்ம எளிமையா ஈஸியா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கிறதுங்கிறது எப்படி இருக்கும்? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் இல்லைன்னா கூட ஒவ்வொரு வேலைகளுக்குமே இவங்களுடைய பங்களிப்பு இல்லாம உங்களுக்கு எந்த வேலையுமே நடந்திருக்காது. ஆமா, கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப வந்து இப்ப அத்தனை வேலையும் நம்ம ரிலே மீட் பண்ணும் போது அவங்களுடைய
நமக்காக அவங்க செய்ததோடைய இது நமக்கு தெரியும், எப்படி தெரியாம போகும். அப்ப அந்த ஒவ்வொரு சமயத்திலயுமே அந்த வேலைகள் இப்ப வந்து நீங்களே எடுத்து செய்ய வேண்டியது இருக்கும், அதனால உங்களுக்கு அதை செஞ்சிருப்பாங்க. இப்ப அந்த பொறுப்பு நீங்க எடுக்கும் போது நீங்க சொல்ற மாதிரி ஒரு விரக்தி மனநிலை, என்னடா வாழ்க்கை எதுக்குடா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கிறதுங்கிறது உங்களுடைய இந்த நிலைப்பாட்டுல அப்படி இருக்குன்னு தான் ரைட், அப்படிதான் இருக்கும். யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும், இது வந்து இயற்கை. ஓகேங்களா? இப்ப நாம என்ன சொல்ல வரோம்னா, அதுக்கு நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது ஏன் இப்படி நடந்துச்சு, நான் என்ன பண்ணேன், ஏது அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு எல்லாம் எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? நமக்கு வந்ததுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய முடியும், இதுதான் நமக்கு இருக்கிற வாய்ப்பு. ஏன் வந்துச்சுன்னு கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, நான் என்ன பண்ணேன், ஏன்னா ஒரு விஷயத்துலதான் நடக்கிறது நடக்குது, அதுல தப்பே கிடையாது. அதுல ஏதோ ஒரு சரியான ஒரு ஃபார்முலாலதான் நடக்குது. ஓகேங்களா? இயற்கை தப்பே செய்யறது இல்ல, சரியா தான் நடக்குது. நமக்கு ஏன் வந்துச்சுன்னு கேள்வியை விட அதுக்கு நம்மளால என்ன ஹையஸ்ட் சரியா செய்ய முடியுமோ அதை செய்யறது ஒண்ணுதான் நம்ம இருக்கிற வாய்ப்பு. அந்த அளவுல நம்ம எடுத்து செய்ய தொடங்கணும்னா போதும். இப்படி இருக்கிறதுமே இருக்கிறதுமே கூட ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் காலங்கள்ல மாறி போயிடும். எப்பயுமே இப்படியே இருக்கும்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா இதுக்கு மேல எத்தனையோ சோகம்லாம் வந்து மாறிடுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல. ஆமா, இப்ப உங்களுக்கு வயசு கம்மி தான், நீங்க அடுத்து ஒரு திருமணம் பண்றதுக்கு என்னன்னு யோசனை பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு லைஃப் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுங்க. வயசு கம்மியா தானே இருக்குது. ஆமாங்கய்யா, வயசு கம்மியா இருக்கீங்க. இப்ப உள்ள பொருளாதார ரீதியில பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, சொத்து இருக்கா, அது இருக்கா, அது என்ன, பையன் எப்படி இருக்கான், நல்லா இருப்பானா, நல்லா பாத்துக்கிறானா, அந்த தாட்டு. ஏன்னா அவங்க இப்ப நானா இருந்தாலும் ஒரு பொண்ணு கொடுக்கும் போது நிறைய விஷயங்கள் யோசிப்பேன். அதே மாதிரி அவங்களும் நிறைய விஷயம் யோசிக்கிறதுனால எனக்கு அந்த கான்செப்ட் நிறைய இடத்துல மோதி மோதி பார்த்து தோல்வி அடைஞ்சதுனால நான் அதுக்கப்புறம் அந்த கான்செப்டே விட்டுட்டேன். இது வேணா நமக்கு எதுவுமே எடுத்து செய்யறதுக்கு நமக்கு ஆளு கிடையாது, நம்மள வந்து செல்றதுக்கு அது மாதிரி இது கிடையாது, அதனால நம்ம அந்த இதுல போய் தாட்டுல போவேணா, நம்ம விட்டுவோம், நமக்கு என்ன ஆண்டவன் விதிச்சிருக்கானோ அது வழியே போவோம், எல்லாம் அவன் சித்தம் அப்படிங்கறதே போயிட்டு அந்த மாதிரி இதுலயே போயிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. இருந்தாலும் அந்த மனப்பதற்றது மன போராட்டத்துக்காக ஏதோ ஒரு விமோச்சனை கிடைக்குமா, ஏதோ ஒரு விடை கிடைக்குமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்விக்குரிய அவளுக்கும். இல்ல, மனப்போராட்டங்கிறது உங்களை அறியாம ஏற்படுறது நேச்சர். நீங்க உங்களுக்கு நம்மதான் பாபு குணவாகிய நான் தான் அந்த மனப்போராட்டத்தை திரும்ப ரினியூவல் பண்றேங்கிறத நீங்களா ஒரு வேலை செய்யறீங்க பாத்தீங்களா? ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை அங்கீகரிச்சு செய்யறீங்க பாத்தீங்களா? உங்க மன உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அதை மட்டும் உங்களுக்கு தெரியும் போது நிறுத்தறதுக்கு முயற்சி பண்ணீங்க. அதுல இருந்து நம்ம இதை யோசிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லைங்கிற முடிவுக்கு வாங்க. அதனால படிப்படியா அந்த நீங்களா அந்த விரக்தி மேல அட்டாச் ஆகுறது டிஸ்கனெக்ட் ஆகும். அதாவது உங்களுக்கு பாபு குணவாகிய உங்களுக்கு அந்த ஒரு சோகம் வருத்தத்தோட நீங்களா வில்புல்லா இணையாதீங்க. நேச்சரா அது என்ன வேணா நடந்துட்டு போகும். நீங்களா வந்து ஆமா நம்ம இப்படி இருக்கிறதுதான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே உங்களை இணைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. அது வந்ததை தூக்கி மடியில உட்கார வச்சு கொஞ்சம் மாதிரி ஆகிடும். அது இன்னும் டெவலப்மெண்ட் தான். அதனால உங்களுக்கு தெரியும் போது விடுபடுங்க. இல்ல தெரிஞ்சும் கூட விடுபட முடியாம கொஞ்ச நேரம் இருக்குதா, அதையும் அதையும் வந்து ஒரு தாட்டா எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? நம்ம அதான் இன்னைக்கு நான் சொல்றதுக்கே வந்தேன். இன்னைக்கு நான் என்னுடைய டாக்கே அதை பத்தி தான் பேச வந்தேன்னு வச்சுக்கோங்க. உங்களோட பேசிட்டு நான் அடுத்தது அந்த டாக்கு கூட முடிஞ்சா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். நீங்க கேட்டு அது நல்லா இருக்கும். அதாவது அப்போ வந்து மொத்தமாவே நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதோட இயக்கத்துக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா, அதாவது அன்கான்சியஸா நடந்தாலும் சரி, கான்சியஸா நீங்க திங்க் பண்றத கூட அன்கான்சியஸ் எடுத்துக்கங்க. நீங்க சொல்றீங்க நீங்களா திங்க் பண்றதுதான் பிரச்சனைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா பாபுனா, அந்த நீங்களா திங்க் பண்றதுமே தாட்டுன்னு எடுத்துக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சே நடந்தால் கூட உங்களால விடுபட முடியாம தானே திங்க் பண்றீங்க. ஆமா ஆமா, இப்ப உங்களால விடுபட முடிஞ்சிருந்தா அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவை விட மனசு வந்து பலமா இருக்குது அங்க. அந்த பவர்ஃபுல்லா இருக்குது, அறிவுக்கெல்லாம் தெரியுது. இதை யோசிக்கிறது பிரயோஜனம் இல்ல, போனவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. எல்லா அறிவு வேக்கானாலும் நம்ம அறிவுக்கு தெரியாமலாம் இல்ல, நல்லா தெரியும். ஆனாலும் தெரிஞ்சாலும் கூட மனசு அதை வந்து விடுறதுக்கு தயாரா இல்ல, விட மாட்டேன். கரெக்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம அறிவுக்கு தெரிஞ்சேதான் நம்மளேதான் வலினா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை என்ன சொல்றேன்னா, இப்ப தாட்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு தாட்டுக்கு என்ன பொறுப்பெடுத்துக்குவீங்க,
அதுக்கு ஒண்ணும் பண தேவையில்லைன்னு விட்டுருவீங்கல்ல. என்னங்க ஒரு தாட்னா என்னன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் தர மாட்டோம்ல, தாட்டோ தாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் தர மாட்டோம் இல்லையா? ஆமா. அந்த மாதிரி இந்த நீங்களா வில்புல்லா யோசிக்கிறதையுமே தாட்டா எடுத்துக்கங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சே நடந்தா கூட அது உங்களை மீறி நடக்கிறதா நீங்க எடுத்து அதை அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஏன் இப்படி இருக்குதுன்னு க்வெஸ்சன் பண்றத விட ஆமா இப்படிதான் இருக்குது அது நடந்துட்டு போட்டு அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுங்க, அதுக்கு வந்து சுதந்திரம் கொடுங்க. நீங்களா தெரிஞ்சே சிந்திக்கிறதுக்குமே கூட சுதந்திரம் கொடுங்க. சுதந்திரம் கொடுக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்க வந்து அதனால நீங்க உங்களை சரியில்லை தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதனால அது உங்ககிட்டயே தங்கிக்கிட்டு புரியுதுங்களா? நீங்க வந்து சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும். எந்த விஷயம் உங்களை வந்து பிரச்சனை பண்ணுதோ அந்த விஷயத்த நீங்க மேலும் லாக் பண்ணாம அந்த விஷயத்துக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களை ஃப்ரீடம் ஆக்கி. இதுதான் கான்செப்ட். அதனால நீங்க என்னன்னாக்கா, இனி அந்த மாதிரி இருக்கிறத அந்த மாதிரி உங்களை தெரிஞ்சே நீங்க அந்த சோகத்துல நீடிச்சாலும் சரி, அதுவும் உங்களை மீறி நடக்கிறத முதல்ல எடுத்து. நேச்சுரலா வந்தாலும் சரி, நீங்களா சிந்திச்சாலும் சரி, ரெண்டையுமே நேச்சுரல் எடுத்துங்க. என்ன மீறிதான் நடக்குது, ஆமா என்னால விட முடியல அப்படித்தான் இருக்குது, நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணுது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் அதோட இருக்கிற அட்டாச்மெண்ட் வந்து 20 நிமிஷமா குறையும். நல்ல 15 நிமிஷமா அவரை படிப்படி அதுவே மாறிக்காது, நம்ம மாத்த தேவை ஆட்டோமேட்டிக்கா. புரியுதுங்களா? இப்படி கொஞ்ச நாள் இந்த அணுகுமுறையில கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, பிறகு உங்களுக்கு எப்படி மாற்றம் வருது என்னன்னு பாருங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி ஐயா. வேற யாராவது கேள்வி கேட்க வரும்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, நாம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐயா கேள்வி கேட்க யாராவது விரும்பினா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, நாம பேசுவோம். இது வந்து கேள்வி பதில் செக்ஷனா தான் வச்சிருக்கிறோம். யாராவது கேள்வி இருந்தா இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்ல விரும்பினீங்க அப்படின்னா நீங்க பேசலாம், அப்படி கூட சொல்லலாம், சொல்லுங்க. அப்படி விரும்பினா அப்படி கூட சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நான் ஒரு கான்செப்ட், ஒரு சும்மா ஒரு சின்னதா ஒரு சின்ன லெக்சரா ஒன்று கொடுக்கலாம்னு வச்சிருக்கேன். அதை நீங்க கேளுங்க, அதுக்கப்புறம் கூட உங்க கேள்விகளை இது சம்பந்தமா இல்லை ஜென்ரலா நீங்க எந்த கேள்விகள்னாலும் கேட்கணும். ஓகேவா? ஒரு சாதாரண மனுஷனுக்கும் மனநிலையை புரிந்து கொண்ட மனிதனுக்கும் மன இயக்கம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூழ்நிலைய அட்டன் பண்றோம், அப்ப வந்து நம்ம மனசுல நம்மளுடைய முயற்சியே இல்லாம நமக்கு ஏதோ ஒரு எண்ண உணர்வு நம்மளை அறியாமல் வெளிப்படும். ஓகேங்களா? அது வந்து இயற்கையானது, தாமாக நடைபெறக்கூடிய ஒரு இயக்கம். ஓகேங்களா? அப்புறம் நாம வந்து அந்த நமக்கு ஏற்பட்ட எண்ணமும் உணர்வும் நமக்கு பிடிச்சிருந்தா அதை வந்து நாம் வந்து நீடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சப்போஸ் நமக்கு அது வேண்டாத, விரும்பாத, வெறுக்கத்தக்க உணர்வாக இருந்தால் அதை அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த ஒட்டுமொத்த டோட்டல் இயக்கமுமே வந்து அன்கான்சியஸாக நிகழ்கிறது, நம்முடைய கவனமே இல்லாமல் நடந்து முடிகிறது. இது வந்து பகுதி ஒன்று, பார்ட் ஒன் அப்படின்னு வச்சுக்கணும். அதாவது நம்ம காத்தால இருந்து நைட்டு படுக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாருமே ஒரு சூழ்நிலையை அட்டன் பண்றோம். எல்லாருமே டெய்லி ஒவ்வொருமே ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒரு ஒரு விஷயம்தான். அப்ப வந்து நம்மளை அறியாமல் நமக்குள்ள ஒரு எண்ண உணர்வு வெளிப்படுகிறது, நம்முடைய முயற்சி இல்லாமல். அப்படி வந்த எண்ண உணர்வு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அதை பற்றி பிடித்து அது நம்மிடம் இருக்க வேண்டும் என்று நீடிக்க மனம் விரும்புகிறது. நமக்கு பிடிக்காத எண்ண உணர்வாக இருந்தால் அதை அப்புறப்படுத்த போராடுகிறது.
இது இந்த ஒட்டுமொத்த இயக்கமுமே நம் கவனம் இல்லாமல் நடைபெறுகிறது. இது வந்து பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ரெண்டாவது என்ன பார்ட் டூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே மாதிரிதான் இப்படி வந்து நமக்கு ஒரு சூழ்நிலை சந்திக்கும் போது நம்ம மனசுல நம்மளை அறியாம ஒரு எண்ணம் வந்துச்சு, உணர்வு வந்துச்சு, வந்தது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப வந்து பழசு தெரியாம அந்த உணர்வு இன்பத்தை எழுத்தா அதை பின்னாடி போனோம், துன்பத்தை எழுத்தா அதை அப்புறப்படுத்தும். அது மாதிரி இப்ப வந்து நம்ம நமக்கு தெரிஞ்சிடுச்சு, தெரிஞ்ச பிறகும் என்ன பண்றோம், நமக்கு அந்த இன்பம் மகிழ்ச்சியா இருக்குதுன்னு நல்லா நமக்கு அறிவுக்கு தெரிஞ்சு அது பின்னாடி போறோம். இது துன்பமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்புறப்படுத்த முயற்சியில இறங்குறோம், ரெண்டு வேலையை செய்யறோம். அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து முதல்ல ஏற்பட்ட நிலையில முழுக்க முழுக்க அறியாமை மட்டுமே இருக்கிறது, அஞ்ஞானம் மட்டுமே இருக்கிறது, அன்கான்சியஸாக செயல்படுகிறது. இந்த ரெண்டாவது பகுதியில வந்து நமக்கு என்ன எண்ணங்கள் வந்திருக்குது, என்ன உணர்வுகள் வந்திருக்குதுங்கிறது நமக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் அந்த மயக்கத்திலையும் அதுல இருக்கிற ஒரு விருப்பத்தின் பேர்லையும் நம்மளுடைய அறியாம நம்ம அது பின்னாடி போறோம், தெரிஞ்சே போறோம். ஓகேங்களா? அப்புறம் இத வந்து தவறானதா இருக்கிற பட்சத்துல, நமக்கு பிடிக்காத பட்சத்துல என்ன பண்றோம், அதை அப்புறப்படுத்துறதுக்கு தீவிரமாக முயற்சி செய்யறோம். இததான் வந்து நாம் வந்து என்ன சொல்றோம், இந்த ரெண்டாவது நிலையில இருக்கிறதுலதான் வந்து விருப்பத்தின் அடிப்படையில பற்றி பிடிக்கிறது தான் வந்து தீய பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மனம் வந்து நமக்கு தெரிஞ்சதுக்கு பிறகும் விடுபட முடியாம பற்றி பிடிச்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் வந்து இன்ப நாட்டம், அதுதான் வந்து அடிக்ஷன் ஹேபிட்டுக்கான மூல காரணம். புரியுதுங்களா? புகைத்தல், மது, இந்த செக்ஸ் ஃபீலிங் வரலாம், இப்படி வச்சுக்குவோம், இது ஒரு ட்ராக்ல போகுது. இன்னொன்னு வந்து இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு மனோலயமாக அது மேல நம்மளுடைய வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து நம்ம போயிடும். இன்னொன்று வந்து எதிர்புறமா செல்வது, நம்மளே வந்து செல்ஃப் டார்ச்சர் பண்ணுறது. அதைத்தான் நம்ம வந்து ஓசிடி அப்படிங்கிறதுல நம்ம பேசிடுவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளை நாமளே துன்புறுத்திக்கிறது, கையை நாலு தடவை கழுவுறது, நம்ம சரியில்லை அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சி திரும்ப திரும்ப கொள்றது, இப்படி வந்து இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இது வந்து சராசரியாக இருக்கக்கூடிய இந்த புரிதல் இல்லாதவர்கள் இந்த ரெண்டு நிலையை தாண்டதே இல்லை. இந்த ரெண்டே நிலை தான் நம்முடைய ஐயாவோட ஞான புரிதல் இல்லாதவர்கள் இந்த ரெண்டே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அவங்கள பொறுத்த மட்டும் தாமாக நடைபெறுகிற இயக்கம்னு கிடையாது, நாமாக இயக்கிற இயக்கம்னு கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு சூழ்நிலை அட்டைன் பண்ணுவாங்க, அவங்களை அறியாம ஒரு எண்ண உணர்வு வரும், வந்த உணர்வு பின்னாடி தெரியாம கொஞ்ச நேரம் போடுவாங்க, போராடுவாங்க, பிறகு தெரிஞ்சும் போராடுவாங்க. ஆக அவங்கள வந்து திரும்ப திரும்ப ஏதோ ஒரு வகையில அஞ்ஞானமே தான் திரும்ப திரும்ப செயல்பட்டு அவங்களை விடுபட முடியாம திரும்ப திரும்ப சுரல வச்சுக்கிட்டே இருக்கும். இப்படிதான் எல்லாருமே பெரும்பாலும் இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஐயாவோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிறகுதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மூணாவதா இந்த ஒரு விஷயத்துக்கு புரிஞ்சுக்கிறோம். நம்ம மனதோட இயக்கத்திலேயே நமக்கு டோட்டலா வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அறிவு பகுதி வந்து விளங்கிக்குது. விளங்கின உடனே மனதோட ஒட்டுமொத்த இயக்கத்திலையும் அது கொடுத்துக்கிட்டு இருந்த கனெக்ஷனை டோட்டலா டிஸ்கனெக்ட் பண்ணிடுது. எப்படி வேணா நீ செயல்பட்டு போ அப்படின்னு சொல்லி மனசை வந்து முழுக்க லிபரேட் பண்ணிடுது. இது வந்து அதுல வந்து டிஸ்டர்ப் பண்ற முழு வேலையும் விட்டுருது. விட்ட உடனே அப்ப மனசு வந்து மனசுல அது வரலும் இந்த அறிவு தான் போராடி தன்னை நிலை நிறுத்துறதுனாலதான், தன்னை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றதுனாலதான் அத்தனை பிரச்சனைகளுமே. இப்ப அறிவு தன்னுடைய இயலாமையை உணர்ந்து மனசுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோ கொடுத்தது, நம்மளால முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறத தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஞானம்னு நம்ம சொல்றோம். அப்போ புரிஞ்சுக்கிட்டு அறிவு அமைதி அடைஞ்ச உடனே மனதின் இயக்கம் சுதந்திரமா இயக்கம், இதைத்தான் நாம விடுதலை இயக்கம்
புரிதல்னு சொல்றோம். அதாவது சாதாரண மனிதர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரிதல் இல்லாதவங்க எல்லாமே ஒன்றாம் நிலை ரெண்டாம் நிலையிலேயே டோட்டலா சிக்கி சிக்கி ஏற்பட்ட எண்ண உணர்வுகள்லயே மாட்டி அறியாமையில கொஞ்ச நேரம் செயல்படுறாங்க. அறிஞ்சும் வில்ஃபுல்லாவே அவங்களே அதுல மாட்டிக்கிட்டு தடுமாறிட்டு இருக்காங்க. பிறகு இதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சரியில்லை, நம் செயல் சரியில்லை அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியே திரும்ப 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 ஏற்பட்டு அவங்களால வந்து ஒரு திருப்தியின்மையாவே தான் அவங்களால போய்கிட்டே இருக்க முடியும், வேற வழியில் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுதான் சராசரி. நாம் வந்து முதல் முதல் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே என்ன தோணுது, எண்ணங்கள்ல நமக்கு எந்த வேலையும் இல்லை, உணர்வுகள்ல நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நம்மளுடைய பெரிய ஒரு வெயிட்டை வந்து தரையறைக்கு வச்ச ஒரு ஃபீலிங் கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் ஆயிருக்கும். அப்பா ரொம்ப ஃப்ரீப்பா, இவ்வளோ நாள் இது தெரியாம கஷ்டப்பட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா ஃப்ரீ ஆயிருக்கும். அப்புறம் என்ன பண்றோம், சரி நாமளும் அடுத்தது இது வந்து இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணவங்களுடைய மனநிலையை நம்ம பேசணும். ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க மனநிலையை பேசணும். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆனவங்க என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து ரொம்ப காலமா தேக்கத்துல இருந்த எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் எல்லாமே வந்து ஒரு டேம் எப்படி திறந்து விட்டா மதகளை பிச்சுக்கிட்டு அத்தனை தண்ணி அந்த மட்டம் வரையிலும் ஓடுமோ, அப்படி தேங்கி இருந்த தேக்கங்களாகிய எண்ண உணர்வுகள் எல்லாமே பீரிட்டு பாஞ்சு வெளியே போகும். அந்த ஒரு ரிலாக்ஸேஷனை வந்து நம்ம வந்து அற்புதமா உணர்றோம். உணர்ந்த உடனே அடுத்து கொஞ்ச நாள் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோனஸ் நமக்கு வந்து ரொம்ப ரசிக்க தொடங்கும். பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்புறம் எல்லாம் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு சில வேலைகள்ல மட்டும் ஸ்ட்ரக் ஆயிடுறோமே, ஏதோ ஒரு சில செயல்கள்ல வந்து ஒரு தவறான செயல்கள்ல நம்ம வந்து விடுபட முடியலையேன்னு நம்மள நம்மளே குற்ற உணர்ச்சி கில்ட் எல்லாம் ஆகும். அப்பயும் நம்மள என்ன சொல்றாங்க, இந்த ரெண்டாம் நிலையுமே வந்து நீ முதல் நிலையை எடுத்துட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் தெரிந்தே கூட நாம வந்து அந்த இன்பத்தின் பின்னாடியோ துன்பத்தின் பின்னாடியோ போறத உங்களை மீறி நடக்கிறதா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து மொத்தமா நாம வந்து அந்த விஷயத்தை கடந்து வெளியே வரணும், இவ்வளவுதான் விஷயம். அப்பதான் வந்து இந்த புரிதல் அப்படிங்கிற இந்த மூன்றாம் நிலையை நம்மளால என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நாம வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு ஞானியோட நிலையில இந்த முதல் நிலை ரெண்டாம் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப பாக்கணும். புரிஞ்சுக்கிட்ட வாட்டி தான் சொல்றேன். ஒரு புரிஞ்சுக்கிட்டவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, மனதோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது, அது இயந்திரகதியானது, சுதந்திரமாக செயல்படக்கூடியது அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவா விளங்குவார். அவர் தானே அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன். அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பர்சனுடைய மனநிலையில இந்த முதல் நிலை ரெண்டாம் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்ப்போம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து தெரிஞ்சிடும் மனசோட இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். சோ எண்ணம் ஏற்படுறதும் சரி, உணர்வுகள் ஏற்படுறதும் நேச்சரா நம்மள அறியாமல் ஏற்படுகிறது அப்படிங்கும் போது நமக்கு வந்து வெயிட்டே கிடையாது. அறிவு தான் வெயிட். இந்த நேச்சுரலா தாமாக ஏற்படக்கூடிய ஒரு இயக்கங்கிறது வந்து இப்ப எப்படி காத்தடிக்குது மின்னல் மிட்டுது அப்படிங்கிற மாதிரி அதுவா வந்து அதுவே வந்து போயிடும். அது போராட்டமா இருந்தாலும் சரி, அறிஞ்சி போரா அறியாம போராடுற அத்தனை போராட்டமும் தோண்டி டக்கு டக்குன்னு மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்க நம்மளே கிடையாது, எல்லாமே நம்மள மீறின அன்கான்சியஸா இயங்கிட்டு இருக்கு. நாம புரிஞ்சு அறிவோட செயல்படுறதை விட இந்த அன்கான்சியஸா நேச்சரா இயங்குற இயக்கம் வந்து அங்க வந்து அறிவே வரல நேச்சுரலாவே எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அப்ப நமக்கு வந்து வெயிட்டே கிடையாது, டோட்டலா ஒரு ஃப்ரீ ஃப்ளோனஸ் தான். நாம முதல்ல பார்த்தோம்னா புரிதல் தான் உயர்ந்த நிலை அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனா புரிதல் நிலைக்கு வந்த பிறகுதான் தெரியும், இந்த அறியாமையில செயல்படுறது தான் வந்து அறியாமையில வந்து கேட்டீங்கன்னா நம்மளே கிடையாது. ஸோ அங்க வெயிட்டுங்கிறதுக்கே வேலையே இல்லை. முதல் நிலைங்கிறதுல அறியாமையில செயல்படுறது சுத்தமா நம்ம அறிவு பகுதிக்கு வேலையே கிடையாது, மைண்டு நேச்சுரலா அது ஃப்ளோல போயிட்டு இருக்கு. ரெண்டாவது பகுதியில அஞ்ஞானம்
80% 90% அறிவு 10% புரிஞ்சுக்கிட்டாலும் அறிவும் சேர்ந்து தெரிஞ்சே விடுபட முடியாம செயல்படுது. இதுல எல்லா விஷயத்திலும் இல்ல, ஏதோ ஒன்னு ரெண்டு விஷயத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆயிருந்தாலும் பெரும்பாலும் விஷயத்துல பெரிய இருந்தா கூட இந்த ரெண்டு மூணு விஷயத்துல வந்து நம்ம விடுபட முடியாம இருக்கிறோம். இப்ப நம்ம இந்த புரிந்த நிலையில அதையுமே நாம வந்து ஒரு தாட் மாதிரி எடுக்கிறது, ஒரு தோன்றின ஒரு எண்ண உணர்வா எடுத்துக்கிறது அப்படின்னு எடுக்கிற போது என்னங்கன்னு கேட்டீங்கன்னா, மொத்தத்துல நீங்க வந்து அதையும் அறியாமையிலேயே பாக்குறீங்க. அறிந்த ஒரு நிலையில பார்க்காம அறியாமைய மாற்றி பார்க்கும் போது அந்த நம்ம எடுக்கிற வெயிட்டேஜ் வந்து குறைஞ்சிடும். அதாவது ஒரு பிரச்சனையில வந்து ரெண்டு மணி நேரம் சிக்கி இருக்கிறது வேற, ரெண்டு நாள் சிக்கி இருக்கிறது வேற, ரெண்டு நிமிஷம் சிக்கி இருக்கிறது வேற, 20 நிமிஷம் சிக்கி இருக்கிறது வேற. ஒன்னும் சொல்ல சொல்லுவாங்க, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து இப்படி நிறுத்துறீங்கன்னு வச்சுக்கீங்க, மொத ஒரு செகண்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் கூட தெரியாது, 2 நிமிஷத்துல வெயிட் ஏறும், 3 நிமிஷத்துல இன்னும் வெயிட் ஏறும், 4 நிமிஷத்துக்கு வெயிட் ஏறிக்கிட்டே போகும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த வெயிட் வந்து இறக்கி வைக்கிறதா ரொம்ப முக்கியம். நம்மளுடைய இந்த அறிவு வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஃப்ரீடம் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம வந்து ஈஸியா அந்த வேலையை கடந்து ரிலாக்ஸேஷன் ஆகி வெளியே வந்து. நம்ம அறிவு பகுதிக்கு வேலையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம செயல்படும் போது செயல்பட வேண்டிய இடத்துல அறிவை பயன்படுத்தி சிறப்பா செயல்படும். புரியுதுங்களா? வெளி உலகத்துக்கு தான் இந்த அறிவின் முழு செயல்பாடும். அதுல மனசுல வர்ற என்ன உணர்வுகளை பயன்படுத்திக்கிட்டு வெளியில செயலுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா செயல் செய்யணுமோ அந்த அளவுக்கு சிறப்பா, என்ன அளவுல நம்மளால நமக்கும் தேவையானது மத்தவங்களுக்கு தேவையான நம்ம செய்யணுமோ அதை செய்யறது தான் இந்த அறிவு பகுதிக்கான வேலை. இந்த மூன்றாம் நிலையான இந்த தெளிவு நிலையிலிருந்து நம்ம பார்க்கும்போது இந்த 1, 2ங்கிறதும் வந்து அறியாமையோட செயல்படுற நிலைன்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு வெயிட்லெஸ்ஸான ஃபீலிங்ல இருந்து நாம் இந்த தெளிந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது அதையே நம்மளால ஈஸி கோயிங் ஒன்னா எடுத்துக்கிற ஒரு மனநிலை நமக்கு வந்துடும். ஆக இப்படி ஒரு இதுதான் வந்து ஒரு புரிந்தவர்களுக்கு வந்து அஞ்ஞான நிலைதான் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோங்கிறத அவர் புரிஞ்சுப்பார். ஏன்னா அறிவுங்கிறது ஒரு வெயிட்டான விஷயம்தான். ஏன்னா அறிவுங்கிற இடத்துல நம்மளா செயல்படுறது தான், கான்சியஸா செயல்படுறது தான், அது நேச்சர் கிடையாது. இப்ப ஒரு தண்ணியோட இயற்கையான ஓட்டங்கிறது நேச்சர் இல்லையா? இதுல நாமளே ஒரு மோட்டர் வச்சு பம்ப் பண்றதுங்கிறது எவ்வளவு வேற, அறிவோட செயல்படுறதுங்கிறது நாம ஒரு மோட்டர் போட்டு பம்ப் பண்ற மாதிரி. ஆத்தோட போக்குங்கிறது வந்து அறியாமையில செயல்படுற மாதிரி, மனசோட இயக்கம் மாதிரி. அதனால அந்த புரிஞ்சுக்கிட்ட வாட்டி அறிவை வந்து வெளி உலகத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு 1ஆம் 2ஆம் நிலைகளை வந்து ஃப்ரீ ஃப்ளோவா அலோவ் பண்ணிட்டு நாம் இருக்கும்போது நம்ம வந்து மனசுல வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸா ஒரு ரிலாக்ஸான ஒரு மனநிலையில நம்மளால நிற்க முடியும். வெளிப்புற செயல்களை நம்மளால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாம், தெரியாத நம்ம கேட்டுக்கிட்டு என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யற ஒரு தன்மைக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் சொல்ல வந்தேன். இதுதான் வந்து ஒரு புரிந்தவர் வந்து தன்னுடைய மனநிலை எப்படி பார்க்கிறாரு, புரிந்து கொண்ட நாம் நம்முடைய 1, 2 மனநிலைகளை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கறதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். இது சம்பந்தமா இருந்தாலும் சரி, வேற எப்படி சம்பந்தமா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய கேள்விகளை நீங்க கேளுங்க. இது வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன், இது வந்து எல்லாருக்கும் ஈஸியா அணுகிறதுக்கு உதவியா இருக்கணுங்கிறது தான் நம்ம இப்படி ஒரு செக்ஷன் உருவாக்கி இருக்கிறோம். பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. ஐயா ரங்கராஜன் ஐயா பேசுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. இல்லைங்க, ஒரு பிரச்சனை, எங்க சன்னு வந்து ஒசூர்ல கம்பெனி வச்சிருக்கிறார், பேனல் போர்டு கம்பெனி வச்சிருக்கிறார் ஐயா. சரிங்க, பிஇ முடிச்சுட்டு வேலைக்கு போனா இல்ல நானு கம்பெனி வச்சுட்டு தான் நானும் சொந்தமா செய்யணும்னாரு. சரி, நான் வச்சு 7 வருஷம் ஆகி போச்சுங்க ஐயா, 10 வருஷமே ஆயிருக்கும் ஐயா. ஆனா எப்ப பார்த்தாலும் பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு தான் கேக்குறானவரு. இது வரைக்கும் ஒன்னும் இம்ப்ரூவ்மெண்டே இருக்கிற மாதிரி தெரியலையா. இந்த மன உளைச்சல எனக்கு அதிகமா இருக்குதுங்கய்யா. எப்ப பார்த்தாலும் பகல் புற எனக்கு இதே அவன் நினைப்பு தான், ஒரே பையங்க அவன் நினைப்பு தாங்க இருக்கு. என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியலைங்கய்யா. என்கிட்டயும் பணம் வசதி அவ்வளவு இல்லைங்கய்யா. இப்பதான் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி விட்டோம்யா.
இன்னும் பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு தான் கேக்குறானே ஒழிய இன்னும் அந்த லோன் பிரச்சனை அப்படியே தான் சார் இருக்குது. ஆனா நல்லா கஷ்டப்படுறான் ராஜி போட ஒருத்தனே கூட ஆள் லேபர் இல்லைன்னா கூட ஒருத்தனே பேனல் போடு கம்பெனி ஒருத்தனே கூட செய்யறானுங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்கய்யா. ஐயா என்னுடைய மன உளைச்சல் அதிகமா இருக்கியா? இல்ல இல்ல, அதாவது இப்ப நம்ம வந்து மனப்பணி மூடிட்டதுனால மூட மாட்டேன்றானுங்க. இல்ல இப்ப என்ன சொல்றீங்கன்னா, நீங்க ஒரு கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏப்பா நம்ம இவ்வளவு பணம் இதெல்லாம் கொடுத்த பணம் எல்லாம் உங்களுக்கு கணக்கு வச்சிருக்கீங்கல்ல, இவ்வளவு பணம் கொடுத்துருக்குறோம், 10 வருஷம் தொடர்ந்து நடத்திட்ட, இவ்வளவுலயும் நமக்கு ஒரு லாபமும் வரல, இருக்கிறது நட்டமா இருக்கும் போது மேற்கொண்டு கண்டினியூ பண்றது எந்த வகையில இருக்கிறதும் மேற்கொண்டு போயிடாதா அப்படிங்கறத அவருக்கு நீங்க உட்கார வச்சு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம்ல. உட்கார வச்சாங்க, உட்கார வச்சு பேசினா கடந்த காலத்தை பத்தி பேசாதீங்கப்பா. இப்ப என்ன நடக்குது அதை சொல்லுங்க. இப்ப எனக்கு பணம் வேணும், எனக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும், எனக்கு கொடுத்துட்டா என்ன இப்படியே தான் ஒவ்வொரு டைம் எனக்கு 2 லட்சம் வேணும், 3 லட்சம் வேணும் இப்படியே தான் சொல்லி சொல்லி இது பண்ணுவானுங்க. ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ண கடை வாங்கி கொடுத்தோம்னாலும் திருப்பி கொடுத்துருவான்னு சொல்லுவான், ஆனா கொடுக்கறதே கிடையாது. இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாதுன்னு வச்சுங்களேன், வாங்கிட்டு தான் போவானா ஒழிய திருப்பி கொடுத்ததே இல்லைங்க. ஆனாக இப்ப கூட 4 நாளைக்கு முன்னாடி கூட்டு வச்சு பேசணுங்க. இல்ல நீங்க மேலும் குடுக்க குடுக்க அவர் வந்து அவர் நிலையை மாத்திக்க மாட்டார், புரியுதுங்களா? இப்ப நீங்க அவருக்கு மறுபடியும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க வந்து அந்த பணத்தை கொடுத்த பணத்தை கையில வச்சிருந்தீங்கன்னா உங்க கையில இப்ப எவ்வளவு பணம் இருக்கும் போல தோக்கிது எனக்கு பார்த்தாக்க. அவருக்கு தேவையானது லைஃப் ஃபுல்லா செய்யற அளவுக்கு பணத்தையே நீங்க கொடுத்துட்டு இப்ப இல்ல இல்லன்னு வருத்தப்படுறதுல மேற்கொண்டு கொடுக்காம வேணா இருந்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி கொடுக்காம இருந்து அவருக்கான லைஃபுக்கு ஏதாவது அத்தியாவசியமா வாழ்றதுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கறது அது மாதிரி வேணா செய்யுங்க. மற்றபடி தொழில் செய்யறதுக்கு பணம் கொடுக்காதீங்க. அவர் என்ன செய்யறா, என்கிட்ட இல்லப்பான்னு சொல்லிட்டு போயிருங்க. ஆல்ரெடி நானே நிறைய கடன் பட்டிருக்கிறேன், அதனால என்கிட்ட காசு இல்லப்பான்னு சொல்லி சொல்லுங்க, அவ்வளவுதான். இல்லைன்னு சொல்லுங்க, இருக்கிறது தான் இருந்தா தானே தர முடியும், இல்லப்பான்னு சொல்லி சொல்லுங்க, அவ்வளவுதான். என்ன செய்யறியோ செய், என்கிட்ட காசு இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, அவ்வளவுதானே. அதான் பண்ண முடியும். இல்லைன்னா மேற்கொண்டு நீங்க என்ன பண்ணி கடைசியா உங்களை லீட் பண்றதுக்கு பணம் வேணும் இல்ல, உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தேவையான பணம் வேணும் இல்லையா? ரொம்ப கஷ்டமான குடுத்து குடுத்து எனக்கு பெரிய பிரச்சனையாக்குது. அதிகமா இருக்கு மன உளைச்சல்ங்கிறது மனசுல ஏற்படுற பாதிப்பு. அதுக்கு நம்ம வந்து அந்த பாதிப்பை வந்து பயன்படுத்தி வெளியில அவர்கிட்ட எப்படி டீல் பண்ணணும்னு பண்ணுங்க. உங்க சன்னுகிட்ட அப்படித்தானே டீல் பண்ணணும். அதாவது உங்க மன உளைச்சல் வந்து மன உளைச்சல் தான் வந்து வெளியில உங்களுக்கு செயல்படுறதுக்கு இருக்கிற பவர்ஃபுல் டூலே வந்து மன உளைச்சல் தான். மன உளைச்சல் வந்து பயன்படுத்திக்கிங்க. அவர்கிட்ட எப்படி டீல் பண்ணி புரிய வச்சு, என்கிட்ட காசு இல்லப்பா, என்னால வேற ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, ஆல்ரெடி நம்பர் இவ்வளவு பணம் உனக்காக கொடுத்துருக்குறேன், இவ்வளவு கொடுத்தும் நீ வந்து ஒன்றும் டெவலப் பண்ண மாதிரி தெரியல, இத்தனை வருடங்களும் ஆயிடுச்சு, ஒன்றும் இப்படியே போயிட்டு இருக்கிறது எந்த வகையில அட்வான்டேஜா இருக்கும், என்கிட்ட இல்லப்பா அப்படிங்கறத நீங்க இப்படி சொல்லி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? உண்மையிலேயே இல்லதானே, மேற்கொண்டு என்ன செய்ய முடியும்? என்னதான் முடிவு பண்ணுங்க, ஒரு தோட்டம் ஒரு 5 ஏக்கர்ஸ் இருக்குங்க, தென்னந்தோப்பு, அதை வித்துடலான்ற அப்படியா? ஒரு தப்பா விற்க வேணான்ற அப்படியா? இதை வித்துடலான்ற அப்படியா? இந்த மாதிரி போயிட்டு இருக்குது வாழ்க்கையா? இல்ல அதெல்லாம் நீங்க அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நீ வந்து என்ன இல்லைன்னா உன வேலைக்கு போய் கூட நீ உன் லைஃப லீட் பண்ணிக்கப்பா, இருக்கிற சொத்தை விற்க வேண்டாம்னு சொல்லுங்க. இருக்கிற சொத்தை வித்து என்ன பண்ண போறீங்க? அப்புறம் அதுவும் காலியா தானே போகும். அதான் கடன் தான் கொடுத்தானுங்க. ஆமா, இல்ல இல்ல, நீங்க அந்த அந்த வேலைக்கே போகாதீங்க, அந்த வேலைக்கெல்லாம் நீங்க வந்து சொல்லி கொடுங்க. எப்ப நீ வந்து எங்களுக்கு எந்த காசும் தர வேணாம், உன்னுடைய வாழ்க்கை நீ பாத்துக்கிற அளவுக்கு சம்பாரிச்சு நீ இருந்துக்க, அவ்வளவுதான் சம்பாரிச்சு. இப்போ உங்களுக்கு வீடு சொந்த வீடா இருந்ததுன்னா நீங்க கூட இருந்துக்கோ, என்ன கூட பண்ணிக்கோ, உனக்கு சாப்பாடு கூட நாங்க போட்டுறோம், நீ என்னவோ உன் நீ பாத்துக்கோன்னு சொல்லி சொல்லுங்க. அதேதான் சொன்னேன். அதேதான் நீங்க மேரேஜ் முடிச்சிட்டீங்களா? எப்படி? முடிஞ்சிருச்சுங்க. BHMS டாக்டர் அந்தம்மா, ஒரே ஒரு பெண் குழந்தை. சரி, கடலூர், கடலூர் அந்தம்மா. அவங்களை எல்லாம் ஒன்னாதானே இருக்காங்க? எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறோம். சரி, அப்புறம் என்ன போயிருக்குது? அப்ப நீங்க என்னன்னா, அப்ப அவங்க ஏதாவது வச்சு பேசிக்கிட்டு வீட்டுல எல்லாம் என்ன தேவையோ செஞ்சு கொடுங்க, பண்ணுங்க, பணம் தரத நிப்பாட்டிட்டு அதெல்லாம் பணம் எல்லாம் தர முடியாது. என்ன சொல்ற, நீ
வீட்டுல வந்து சும்மா இரு நான் பாத்துக்கிறேன் சொல்லி இருந்தாலும் என்ன போய் பண்ண முடியும் நீ எதுவுமே செய்ய வேணாம உனக்கு தேவையான சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே நீ பாட்டு ஃப்ரீயா இரு தோட்டத்துல போய் ஏதாவது செத்த நேரம் பாத்துட்டு வந்துட்டு வேலையை பார்த்துட்டு ஜாலியா இருப்பான்னு சொல்லி நீங்க வேலையை பாருங்க என்ன இருக்கு வருது நான் நல்லே நல்லா வேலை செஞ்சு ஆறு மாசத்துக்குள்ள என்னுடைய பிரச்சனை எல்லாம் முடிச்சுக்கிறேன் அப்புறமெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டேன் அவங்க அப்பா கிட்ட பேச மாட்டேங்கிறான் என்கிட்ட போன் பண்ணிதான் நீ அப்பா கிட்ட சொல்லு ஏதாவது ஏற்பாடு பண்ணு இல்லைன்னா நான் கம்பெனி விட்டு எங்கேயாவது போயிட்டு தான் வேணும் ரெண்டுத்துல ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணணும் ஒன்று பணம் உதவி பண்ணுங்க நான் முன்னுக்கு வந்துடுறேன் இந்த முறை இதுதான் கடைசி இனிமே கேட்க மாட்டேன் கம்பெனிலேயே எனக்கு நிறைய செஞ்சு எல்லாம் வச்சிருக்கிறேன் எல்லாம் சேல்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு பணத்தை எல்லாம் செட்டில் பண்ணிடுறேன் ஆறு மாசத்துல அது ஒன்று பண்ணுங்க இல்லையா கம்பெனியை மூடிட்டு நான் சாவி கொடுத்துட்டு நான் எங்கேயாவது போயிட்டுதான் வேணும் நான் வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்துக்குள்ள ஒன்று எதனா ஒன்று சொல்லுங்கன்றான் என்ன பண்றதுன்னு புரியல இவர்கிட்டயும் என்னால் பேச முடியல அவங்ககிட்டயும் எதுவும் சொல்ல முடியல நீ தான் அப்பா கிட்ட சொல்லணும் என்ன என்கிட்ட தொந்தரவு பண்றான் அவங்க அப்பா கிட்ட நேரடியாக பேச மாட்டேங்கிறான் பயத்தினால மறுபடியும் ஒரு பண்ற மாதிரி இருந்தா பத்து வருஷத்துல அவங்க பிடிச்சு ஏதோ ஒண்ணு பிக்கப் பண்ணிருக்கணும் பத்து வருஷமா பிக்கப் பண்ணாதவங்க இன்னைக்கு என்ன திடீர்னு எப்படி பிடிச்சி எல்லாம் டெவலப் பண்ணிடுவாங்க சொல்லுங்க இல்ல லாக்டவுன் வேற வந்ததுனால நிறைய அப்படியே தேக்கம் ஆயிடுச்சுங்க வேலைலாம் அதான் இல்லம்மா ஒரு ஒரு பத்து வருஷமா வளர்ச்சி இல்லாதவரு இப்போ உடனே வளர்ந்துடுறதுக்கு எப்படி திடீர்னு மட்டும் வளர முடியும் ஆனா எந்த கெட்ட பழக்கம் எல்லாம் இல்லைங்கய்யா என்ன காரணம்னு தெரியல வேலை செஞ்சு கொடுத்து உடனே அவங்க கைக்கு பணம் வராதுனால அங்கங்க கொடுக்க முடியாம தேக்கம் ஆகி போகுது வட்டி தான் கட்ட வேண்டியதா இருக்குது வந்து அது அமௌண்ட் வந்து முழுசா கட்டுற மாதிரி வர முடியறதில்ல அப்பப்போ இந்த அது வந்து ரெண்டு வருஷமா லாக்டவுன் ஆனதுனால அவனுக்கு சொந்தமா கஷ்டமா போச்சு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு தான் வருவான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது செய்ய முடியாது வச்சிருக்க முடியாது எப்பயும் சுறுசுறுப்பா துருன்னு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலீங்கம்மா பண்றதோ கடன் வாங்கிதான் கொடுத்தாங்க கடன் வாங்கிதான் கொடுத்தாகணும் ஆண்டாவது நான் ஆறு மாசம் டைம் கொடுத்தா நான் எல்லாமே கழிச்சிடுறேன் எனக்கு நிறைய ஆர்டர் வருது நாள் வச்சு செஞ்சு எப்படியாவது செஞ்சு கொடுத்துட்றேன் இந்த ஒரு முறை நான் நம்புங்கன்றான் என்ன பண்றதுன்னு அந்த ரெண்டு இதுல கொஞ்சம் அப்படியே தருமானமா அம்மா உங்க மகனை வேணா என் நம்பர் கொடுத்து பேச சொல்லி பாருங்க நம்ம ஒரு முயற்சி பண்ணி பாக்கலாமா இல்ல அதான் நீங்க சொல்றது எனக்கு புரியுது அதான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க என்னுடைய நம்பர் கொடுத்து ஒரு முறை பேச சொல்லுங்க இந்த மாதிரி ரங்கராஜ ஐயா மதண்டஹள்ளியோட மகன் சொல்லி பேச சொல்லுங்க
நான் ஒரு இடத்துல என்னன்னு சொல்லி எப்படிங்க அந்த மாதிரி அப்பா சொன்னாரு என்ன எதுன்னு சும்மா ஒரு ஜெனரலா நானும் ஒரு பிசினஸ் மேன் தான் சொல்லி பேசி பாக்குறேன் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு எனக்கு ஏதாவது பாயிண்ட் புலப்பட்டுச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம மேற்கொண்டு உங்ககிட்ட பேசி சாயந்திரம் மேல பேச சொல்லுங்க வேற யாராவது கேள்வி கேட்க ஆன்சர் பண்ணுங்க கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க பாபுகுணா நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க கேள்வி கேக்குறீங்களா ஹலோ சொல்லுங்க இல்ல இல்ல நான் வந்து மாத்தி அமுக்கிட்டேன் வேற ஒண்ணு இல்ல அப்படியா சரி சாரி சாரி ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் ஐயா இது ஒரு ஓப்பன் செக்ஷனா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் வேற யாராவது உங்க கேள்விகள் இருந்தா நீங்க பேசுங்க இல்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க ரியல்மி ரியல்மிங்கிற போன்ல வந்திருக்கீங்க பேசுங்க ஹலோ பிடிச்ச வந்தாங்க போயிட்டாங்க திரும்ப வேற சரி வேற யாராவது இருந்தா கூட ஆன்சர் பண்ணுங்க அம்மா நீங்க பேசுங்க மல்லிகா அம்மா நீங்க பேசுங்க வணக்கம் ஆ வணக்கம்மா வணக்கம் சொல்லுங்க சார் இது இப்போ கேட்கலாமா வேணாமான்னு இருந்தாலும் என் மனசுக்கு இதை வந்து கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கணும்னா உங்ககிட்ட பேசினாதான் ஆகும் போல இருக்கு சொல்லுங்க நேத்து வந்து அவர் சந்திரசேகர் சார் வந்து இது பண்ணாரு அப்போ நான் வந்து எனக்கு வந்து நம்ம அந்த மனசுல வந்து அறிவுக்கும் எண்ண அலைகள் அறிவு அதுல நடுவுல ஒரு சின்ன இது இருந்துச்சு சார் அது என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க நான் சொன்னேன் இருந்தாலும் மறுபடியும் கிளியர் பண்ணிக்கலான்ட்டு அவர்கிட்ட கேட்டேன் அது நல்லா கிளியரா சொல்லிட்டாரு அதனால சரி சார் இதுலதான் சின்ன சந்தேகம் இருந்துச்சு அது எனக்கு இப்ப கிளியர் ஆயிடுச்சு இப்ப கேட்டதுல இருந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ற ஸ்டேஜ் நீங்க சொல்லுவீங்க 3 மாசமோ 6 மாசமோ மனசு நல்லா தெளிவா அது பாட்டுக்கு நீரோட்டமா எனக்கு எனக்கே மனசு திருப்தியா அப்படிதான் சார் அப்படியே லைஃப் மூவ் ஆயிட்டு இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவ ரொம்ப கஷ்டம்னா மனசளவுல பயங்கரமான வேதனை எல்லாம் பட்டுதான் நான் உங்ககிட்ட வந்து ஐயா அவனுடைய இது வந்துதான் நான் மனசு தெளிவான இப்ப நேத்தே அந்த சின்ன சந்தேகத்தை கேட்டான் அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்து சரி மத்தவங்களும் க்வெஸ்சன் கேட்டாங்க நான் வந்து சார் இந்த மாயை தத்துவத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான் உங்களுக்கு மாயை இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்னாரு அப்போ ஒரு நாள் ஜீவமணி சார் இந்த மாயை கிளாஸ் எடுத்தார் சார் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அது கேட்கும் போது அவ்வளோ இதா இருந்துச்சு அத திருப்பி நான் கேட்கலாம்னு நினைச்சேன் கேட்காதையே அது எங்க போயிடுச்சோன்னு தேடி தேடி பார்த்து கேட்க முடியல நேற்று திடீர்னு ஞாபகம் வந்த உடனே அவர்கிட்ட சொல்ல முடியுமான்னு அதெல்லாம் தேவையில்ல நீங்க தான் இது புரிஞ்சா போதும் இது உங்களுக்கு இல்லை சார் நான் மறந்துட்டேன் ஏற்கனவே கிளாஸ் எடுக்கும்போது கவனிச்சேன் சார் ஆனா சரியா ஞாபகம் வரமாட்டேன் அதனாலதான் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன் நானு இல்ல இல்ல தேவையில்லன்னாரு அவரு என்ன இது நம்ம கேக்குறோம் ஏதோ தெரிஞ்ச அவருக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் உங்களுக்கு எல்லாம் தெரியாத எதுவும் இல்லை ஏதோ கேட்டான் ஏதாவது ரெண்டு லைன் சொல்லியிருந்தா இருக்கும் அது தேவையில்ல அப்படின்ட்டாரு சரி அதை கூட நானு சரி என்னவோ அப்படி சொல்லிட்டாரு சரி விட நம்ம ஏதாவது யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் ஒவ்வொரு சப்ஜெக்டா சார் உங்களுக்கு யூடியூப்பும் புக்கும் ஐயா அது எல்லாமே ஒவ்வொன்றவா நான் ஒவ்வொரு நாளும் என்ன இப்ப ஃப்ரீ தான் வீட்டுல வேலை முடிச்சுட்டு எனக்கு இது கேட்கறது தான் அதுதான் மனசுக்கு எனக்கு நிம்மதியா இருக்கு மனசுக்கும் நல்லா இருக்குது கேட்க கேட்க அதனால யூடியூப்லயும் டெய்லி உங்க இதுவுமே இப்படி கேட்டுன்னு வரேன் சார் அதுல நேற்று அப்படி கேட்கும்போது தேவையில்ல அப்படின்ட்டாரு சரி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு விட்டுட்டேன் சார் அப்புறம் கடைசியில இந்த அந்த யாரோ வேற ஒருத்தர் நீங்க அந்த அம்மாவுக்கு சொன்ன பதில் நச்சுன்னு சொன்னீங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பதில் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் சார் அவர் அவர் பேர் என்ன சொன்னா என்னவோ தெரியல அவரு அது திருப்பி சொல்றாரு நீங்க அவங்களுக்கு சொன்ன பதில் தான் நீங்க இன்னைக்கு எடுத்த சப்ஜெக்ட்லயே எனக்கு ரொம்ப அதிகமா பிடிச்சது எனக்கு அதுதான் நச்சுன்னு சொன்னீங்க அந்த அம்மாவுக்கு
திருப்பி சொன்னார் சார், என்ன தப்பா கேட்டுட்டோம் நம்ம, அவர் வந்து கேட்டோம் அது தேவையில்லைனாரு. சரி, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம் அவரு. அவர் ஏதோ அவர் ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல, அதையுமே நான் ஒண்ணுமே சரி அப்படின்னு விட்டுட்டேன் சார். இவர் திருப்பி திருப்பி ரெண்டு மூணு வாட்டி இன்னைக்கு உங்க இந்த இதுலயே இந்த பிரபாகம் செவன்லயே ஒருத்தர் போட்டுக்கிறாங்க, நீங்க சொன்னதுதான் இது நல்லா இருந்துச்சு நேற்று கொஸ்டின் ஆன்சர் சொன்னதுன்னு யாரோ போட்டிருக்கிறாங்க. வேற நேத்தே அந்த அவரு நீங்க அந்த அம்மாவுக்கு சொன்ன பதில் எனக்கு கரெக்டா இருந்துச்சுன்னு, அது அந்த சொல்ற அந்த தன்மை, அந்த குரல்ல அந்த தன்மை பாருங்க. அவருக்கு என்னவோ நான் என்னவோ பகையாளிதான், நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நச்சுன்னு சொன்னீங்க அந்த அம்மாவுக்கு அப்படின்னு. அது என்ன நச்சுன்னு அவரு நான் கேட்டேன், அவரு இல்ல தேவையில்லன்னு சொன்னாரு, நான் விட்டுட்டேன். நான் நம்ம வேற புக் இருக்குது, நிறைய புக் இருக்குது, இல்ல யூடியூப் இருக்குது, நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவர் ஜீவமணி சார் நடத்தின இதே கூட நான் கண்டுபிடிச்சிட்டேன் இன்னைக்கு எங்க இருக்குதுன்னு, அதையும் பாத்துட்டேன். அது கேட்கலாம்னு நினைக்கும் போது கூட எனக்கு கேக்குற மனநிலை முடியல சார். இவங்க சொன்னதே எனக்கு மனசுக்கு அப்பப்ப அப்பப்ப அது ஓடினே மனசு ரொம்ப, என்ன ஏன் அப்படி அவர் ஏன் அப்படி சொன்னாரு, இவர் ஏன் அப்படி சொன்னாருன்றதே என் மனசுல ஒரு பாதிப்பா. நல்லா இருந்த மனசு சார் இன்னைக்கு நைட் இருந்து இன்னைக்கு காலையில இருந்து அதே ஞாபகம் அடிக்கடி வருது, அது பாட்டுக்கு வருது போகுதுதான், நம்ம இயல்புபடி வருது போகுது. இருந்தாலும் இப்ப உங்ககிட்ட அப்ப நாங்க வந்து டவுட்ன்னு நீங்க கேட்க சொல்லி சொல்றீங்க, நாங்க எதுவும் இந்த மாதிரி அவங்க சொல்றதுதான் கேட்கணுமா, மத்ததெல்லாம் கூட இது சம்பந்தம் ஐயா சம்பந்தப்பட்டதான் கேட்டான், வேற ஏதாவது கேட்டோம்னா பர்சனல் கூட எதுவும் கேட்கல சார் அவரு. அதுக்குதான் சரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இத வந்து முதல்ல அவங்க சொன்னதே இது வந்ததும் ஒரு ஹாப்பனிங்க ஒரு தாட்டா எடுத்துக்குங்க, புரியுதுங்களா? ஒரு சந்திரசேகர் சார் சொன்னதும் சரி, இன்னொருத்தருக்கு கமெண்ட் சொன்னதையும் ஒரு தாட்டா எடுத்துக்கீங்க, அதை வந்து நீங்களா ரினியூவல் பண்றத நிப்பாட்டுங்க, புரியுதுங்களா? அதுவா எத்தனை வாட்டி வேணாலும் வந்துட்டு போட்டோம், ஓகேங்களா? நீங்களா ரினியூவல் பண்றத நிப்பாட்டிட்டீங்கன்னா அது வந்து முல்ல முல்ல அதனுடைய வேகம் குறைஞ்சி காணாம போயிடும், ஓகேங்களா? சரிங்க சார். அது வந்து நம்ம புரிதல் பிரகாரம் அப்படித்தான் சொல்றோம், அது ஒரு தாட்டா எடுத்துக்குங்க. அதுக்கு நீங்களா உங்களுடைய மல்லிகா வாங்கி உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்காதீங்க, புரியுதுங்களா? நீங்களா உங்களுக்கு வில்ஃபுல்லா திங்கிங் பண்றத பண்ணாதீங்க, ஓகேங்களா? இது முடிச்சுக்கீங்க, இது ஒரு பகுதி, ஓகேங்களா? மனசை பொறுத்த மட்டும் இந்த அளவுல முடிச்சுக்கீங்க. இப்ப நம்ம என்ன இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க நல்லா புரிஞ்சிட்டீங்க, நல்லா இருக்கிறீங்கன்னா எதுக்காக மாயை தத்துவம்? நான் சொல்றது உங்களுக்கு உங்களை நல்லா வாழ தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க ஃப்ரீயா மனசு ரிலாக்ஸா இருக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது எதுக்காக மாயை தத்துவம் எது, அதாவது நம்ம வந்து நம்ம ஒட்டுமொத்த நோக்கம் வந்து நம்ம ரிலாக்ஸா மகிழ்வா இருக்கணுங்கிறது தான் நோக்கம், தவிர வேற ஏதாவது இருக்கா? அதுதானே இருக்கிறோம். நான் எல்லா புக்குங்க எல்லாத்தையும் எனக்கு படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார், எல்லாமே படிக்குவேன். இல்லம்மா, ஐயா புக்ல எல்லாமே போட்டிருக்குது, எந்த இதுவுமே இல்லாம இல்லவே இல்லைங்க, புரியுதுங்களா? நீங்க வந்து உங்களுக்கு மாயை தத்துவம்னா நீங்க அந்த பாருங்க வேதாந்த புக்குகள் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இருக்கும். நீங்க எடுத்து அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நம்ம ஒரு கேள்வி பதில் செக்ஷன் போது இங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் பேசுறதுங்கிறது, மாயை பத்தி பேசும்போது நீங்க அதை பத்தி பேசுறது, ஏன்னா கேள்வி பதிலுங்கும் போது அது இன்னொருத்தர் கேள்வி பதிலுக்கான நேரத்தை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கிறதுனாலே அதுலயே கூட அவர் எப்படி சொன்னாருங்கிறது, ஏன்னா நான் அதை என்ன கேட்கலைங்கம்மா, அதனால அதுக்கு எனக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஓகேங்களா? நேற்று அந்த நிகழ்ச்சி நான் இன்னும் பார்க்கலைங்க, ஓகேவா? அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ ஆரம்பிச்சிருங்க. மாயை தத்துவம் அது இதுங்கிறதுலாம் எத்தனையோ இருக்குது, நமக்கு தேவை மனசோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிதர்சனமா நம்ம மன ரிலாக்ஸா வாழ்றதுதான் முக்கியமா, தவிர இந்த தத்துவத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ரிலாக்ஸா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லையே. மொத்தமாவே நமக்கு ஒரு வேலையும் இல்லை மனசுக்குள்ள, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? புரிஞ்சுக்கணும் சார். அப்படி இல்லைங்க சார், நேற்று டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்ததுனாலதான் நான் வந்து இதை கேட்கணும்னு முன்னேற்பாடவோ. இப்ப கூட பாருங்க, இது வந்து இப்ப கிளாஸ் ஆரம்பிச்ச பின்னாடிதான் உங்ககிட்ட பேசணும், இதை பத்தி விட்டு பாக்கலாம் அப்படின்னா இப்ப ஞாபகம் வர்றதுனாலதான். அதே மாதிரிதான் நேற்று அப்படி ஒண்ணு கேட்டுச்சு, ஏன் நான் தெரிஞ்சுக்கூடாதா, கேட்டிருந்தா அவர் தான் சொல்லிருக்க கூடாதா சார், உங்களுக்கு என்ன நான் கேட்டதுல தப்பு சொல்லுங்க சார் தயவுசெய்து. இல்ல இல்ல, அதாவது நீங்க ஏதோ ஒரு மனநிலையிலிருந்து கேட்டிருக்கீங்க, அவர் வந்து கேள்வி பதில் மனநிலையிலிருந்து கூட ஒரு பதில் சொல்லிக்கலாம். கேள்வி பதில் செக்ஷன்ல ஒரு ஒரு மாயை பத்தி எடுக்கிறதுங்கிறது அது வேற மாதிரி போவோமே, வேற ஒரு சப்ஜெக்டா போவோமேனு கூட அவர் நினைச்சு சொல்லியிருந்திருக்கலாம். எப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியலம்மா. அது அப்ப எனக்கு அப்ப அவர் சொன்னப்ப கூட கொஞ்சம் தான் கொஞ்சம் மனசுக்கு சரி, ஏதோ அவரு
சொன்னது ஒரு மாதிரி இருந்தது, ரெண்டாவது பத்தி கமெண்ட் வந்தது உங்களுக்கு மேலும் கொஞ்சம் வந்து உங்க மனசை பாதிப்படைய செய்திருக்குது. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து இதை வந்து ஒரு தாட்டா எடுத்துட்டு விட்டுருங்க. அத பெருசா அதை எடுத்துட்டு ஏன் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? இப்ப வாழ்க்கையில நம்ம எத்தனையோ விஷயத்துக்கு போறோம், எங்கேயோ ஒருத்தர் ஒரு நம்மள ஃபோன் பண்றாங்க, ஏதோ ஒரு நடக்குது, அதுக்கெல்லாம் பெருசா ரெஸ்பான்ஸ் எடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான். அது பாட்டுக்கு தோன்றி மறைகிறத எடுத்துட்டு போயிடுங்க. அதுக்கு நீங்களா தர்ற முக்கியத்துவத்தை தராதீங்கன்னு சொல்லி சொல்ல வரேன், அவ்வளவுதான் சொல்ல வரேன். மறுபடியும் கவுண்டர் குடுக்கறதுக்கு ஆரம்பிச்சோம்னா அந்த விஷயம் வந்து இன்னும் வளருமா முடியுமா சொல்லுங்க. பேசுறது எனக்கு சந்தோஷமா, நான் வந்து உங்களுக்கு இதையுமே நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்கு தான் சொல்ல வரேன். இந்த விஷயத்த சம்பந்தமா நம்ம மறுபடியும் விவாதிக்கிறோம்னு வச்சுக்கீங்க, ஒரு முடிஞ்சு போனதை மறுபடியும் ரினுவல் பண்ற வேலை தானே அவங்களுடைய வேலை. சரி சரி, அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மாய தத்துவம் ஏற்கனவே ஜீவனி பேசுறது இருக்குதுன்னு நீங்க அதை கேட்டுக்குங்க. யூடியூப்ல எல்லாமே டெய்லி அதெல்லாம் டீட்டெயில் போட்டு நம்ம தான் அப்டேட், இது இந்த சப்ஜெக்ட் பேசுறோம்னு தெளிவா போட்டுட்டு தானே இருக்கோம். அதாவது நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஜெக்ட் வைஸ் நம்ம எல்லாத்துலயும் பேசிருக்கிறோம், அதுல நீங்க தெரிஞ்சுக்கீங்க. கேள்வி பதில் செக்ஷன்ல ஒரு சப்ஜெக்ட் கேட்கறதுங்கிறது, அதாவது அந்த மாயை சப்ஜெக்ட் இல்ல, உங்களுக்கு ஏதாவது புரியாம இருந்தா கேட்டா அது வேற டைப். மாயினா என்னன்னு ஒரு சப்ஜெக்டா விளக்கமா சொல்லுங்கன்னா, அது ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு பகுதி எப்படி நம்ம பேசுறது சொல்லுங்க பாக்கலாம். அது ஒரு நாள் தனி சப்ஜெக்டா தானே பேச முடியும். அதனால அப்படி நினைச்சு சொன்னாரா எப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. நான் நேத்திய நிகழ்ச்சி நான் பார்க்கவே இல்லை. ஓகேங்களா? அவங்க அந்த கமெண்ட்ல அவர் சொல்லவும் அவர் சிரிக்கவும் இவர் சிரிக்கவும், அது ரெண்டு பேரும் அவர் வந்து நீங்க சொன்னது நினைச்சு நல்லா இருந்துச்சுன்னா இவரும் சிரிக்கிறாரு அவரும் சிரிச்சுனே கேட்டாரு. ஐயா வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா ஆன்சரைஸ் பண்ணுங்க, நாம பேசுவோம். இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்பினாலும் சொல்லுங்க. கவிதா ரவி வந்திருக்காங்க, அம்மா நீங்க ஆன்சரைஸ் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா? இப்ப இந்த அம்மா பேசுனாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு இன்சிடென்ட் இருக்கும் இல்லையா? இப்ப கொஞ்ச நேரம் அதுக்குள்ள அப்படியே மூழ்கி இருக்க மாதிரி, அதுல இருந்து நம்ம என்னதான் நினைச்சாலும் அவங்களோட தவிப்புரி புரியுது, அதுல இருந்து அவங்களால வெளியில வர முடியல. ஆனா அவங்க அந்த சிச்சுவேஷன்ல அவங்கள அறியாம அவங்க போயிட்டே இருக்காங்க. சோ இப்ப நீங்க அதுக்கு ஒரு கருத்து சொன்னீங்க, அதை ஒரு தாட்டா எடுத்து அதை விட்டுடுங்க அப்படின்னு. சோ இப்போ இதுமேல்பட்ட ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒண்ணு வந்ததுன்னா, ஏதாவது சிச்சுவேஷன் வந்ததுன்னா அதை ஒரு தாட்டா எடுத்து அப்போ அதை விட்டுட்டா நம்ம புறத்துல கொஞ்சம் தோத்து போன மாதிரி இருக்காது ஐயா? சோ அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து எப்படி விட்டுட்டோம்னா அப்போ அது தோக்குற மாதிரி இருக்காதா? புறத்துல செயல்படுறதுல சொல்லவே இல்லை, செயல்படுறது அடுத்தது நீங்க வந்து இன்னும் அவேர்னஸ் அவங்ககிட்ட எப்படி செயல் பண்ணுமோ அப்படி செயல்படுங்க. இவங்க அதாவது இந்த ஆளு ஒரு லொல்லு பிடிச்ச ஆளுன்னா அந்த ஆள்கிட்ட எவ்வளவு டீல் பண்ணுமோ அப்படித்தானே டீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்ல, ஒருத்தர் பத்தி ஒரு கேரக்டர் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கிட்ட எவ்வளவு டீல் பண்ணுமோ அந்த மாதிரி தானே டீல் பண்ணுவோம். கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணிக்கிற ஒரு பக்குவத்துக்கு பக்குவத்தை பயன்படுத்திக்க ஏற்பட்ட அவங்களுக்கு. இதாவது இதுல வந்து ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கணுமா, உங்களுக்கு ஏற்பட்ட அவமான உணர்ச்சி இருக்குது இல்லையா? அவமான உணர்ச்சி மொத்த கான்செப்ட். அதுக்கு ஒரு வந்து நாம வந்து என்ன நம்ம கேட்டோம் நம்மளுக்கு அவமானப்படுத்திக்காங்கிறதுதான் ஒரு மொத்தமான சமாச்சாரம் ஒண்ணுமே கிடையாது. தெரியலன்னு தான் நான் கேட்டேன், இதுக்கே அப்படி அவமானப்படுத்திக்காங்கிற மாதிரி அவங்க ஏதோ ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும் போது இது வந்து மனோரீதியான அம்சம் ஒண்ணு இருக்குது, வெளியில செயல்படக்கூடிய அம்சம்னு ஒன்னு ரெண்டா இருக்குது, ஒன்னு பிசிக்கல் அம்சம் ஒன்னு வந்து மென்டல் அம்சம். புரியுதாமா? புரியுது. நீங்க மண்டையில சுமந்து நீங்க தானே டென்ஷனா இருப்பீங்க,
பேசுறவங்க சிரிச்சாங்க, சிரிச்சவங்க போயிட்டாங்க, மேட்டர் முடிச்சு போச்சு. இப்ப யார் சுமந்துகிட்டு இருக்கிறது? இந்த அம்மாவுக்குதான் தூக்கம் வரல. இன்னைக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு சாயந்தரம் வரலும் அத மனசுல சுமந்து இப்ப பேசுறது இந்த அம்மா தானே. பேசினவங்களோ சிரிச்சவங்களோ மறந்துட்டவங்க அடுத்துக்கே போயிட்டாங்கல்ல. சோ இப்போ டக்குன்னு அதுல இருந்து வெளியில வரதுக்கு இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் நம்ம அதுல இருந்து வெளியில வரலாம் இல்லையா? இதெல்லாம் வைக்காதீங்க. பிசிக்கல் அம்சமா மெண்டல் அம்சமானு பிரிக்க முடியுதா? முடியுதுயா ஐயா, அதனால முடியுது. ஆமா, மெண்டல் அம்சல நமக்கு வேலையே கிடையாது. அதெல்லாம் எல்லாமே முடிந்த ஒரு அனுபவம். கரெக்ட்டா? ஆமா ஐயா. பிசிக்கல்ல அடுத்ததா இவங்க கிட்ட எப்படி டீல் பண்ணலாம்ங்கிறதுக்கு அறிவு பயன்படுத்துறதுங்கிறது பிசிக்கல் அம்சம். அடுத்தது எப்படி டீல் பண்றதோ அப்படி நம்ம டீல் பண்ணிக்கலாம். ஓ, இவங்க கிட்ட எந்த அளவுக்கு டீல் பண்ணிக்கலாம், இல்ல நமக்கு யார் சரியா நமக்கு தகுந்த நம்மளுடைய இதை புரிஞ்சுக்கிட்டு பண்றாங்களோ அவங்க கிட்ட நம்ம டீல் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். இல்ல இவங்க கிட்ட எவ்வளவு அளவுக்கு டீல் பண்ணுமோ அவ்வளவு டீல் பண்ணிக்கலாம், நாம தான் முடிவு. ஏற்பட்ட அனுபவத்தை ஒரு பாடமா பயன்படுத்திட்டு அடுத்து டீல் பண்றது கத்துக்கலாம். எக்ஸாக்ட்லியா, ரொம்ப அழகா சொன்னீங்கயா ஐயா. எனக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்கியா. முகாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா எதுலயுமே ஒரு பற்று இல்லாத மாதிரி இருந்ததுயா. அப்போ ஐயாக்கு போன் பண்ணி கேட்டேன், ஐயா எதுலயுமே பற்று இல்லையா, எனக்கு எதுலயும் ஒரு இதுல இல்ல அப்படின்னு ஐயா சொன்னாரு. இதுவும் மாறுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னாரு. அப்புறமா 1 மந்த்ல ரொம்ப உற்சாகமாயிட்டா, ஐயா இப்ப வந்து நான் கண்டினியூஸா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஐயா, எனக்கு ரொம்ப உற்சாகமா, இதுவும் மாறுமா வெயிட் பண்ணு அப்படின்னாரு. ஆனா ஐயா இப்ப வந்து ஒரு வாழ்க்கையில எதுவும் ஒரு அடையறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. புறத்துலயும் சரி, ஏன்னா நம்ம வந்து போராட்டி அன்புக்கரசி மேடம் சொன்னாங்க, பசங்க தானா வளர்ந்துப்பாங்க மேம், நம்ம ஒன்னும் பண்ண போறது இல்லை, அவங்களா வளர்ந்துப்பாங்க. சோ பையன் விஷயமா சரி, வீட்டுக்காரது எல்லாமே சிச்சுவேஷன் அவங்களா எல்லாமே தானா நடக்குது. இப்போ நான் பண்றதுக்கு என்ன இருக்கு, புறத்துல நான் பண்றதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. தேவையானது செஞ்சு கொடுங்க. அது தானா நடக்குதுயா? ஆனா அதுல வேற இன்னும் என்னால ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கியா? லைஃப் வந்து வீட்டுக்கார பத்தி ஒரு பெரிய வெயிட் மண்டையில வச்சிருந்தீங்க, பிள்ளைகளை பத்தி ஒரு 2 வெயிட்ட தூக்கி வச்சிருந்தீங்க. ஒரு 50 கிலோனா ஒரு 200 கிலோ மேல தூக்கிட்டே எப்பயும் சுமந்துகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, அது எவ்வளவு பெரிய கஷ்டம். நீங்க தூக்கினாலும் முடிச்சாலும் ஒரு 200 கிலோ மேல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது பெரும் பாடு இல்லையா? இப்ப எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சுட்டீங்க. அதே குழச்சிக்க மாட்டிருக்குது, அதே சாப்பிட்டு மாட்டிருக்கு, அதே நல்லா இருக்க மாட்டிருக்குது, அவங்களே அவங்கள பாத்துக்கிறாங்களான்றதுங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க. உங்களுக்கு வந்து மொத்தமா 200 கிலோ வெயிட் காலி ஆயிடுச்சு. அப்ப வந்து அப்ப நீங்களே ரொம்ப வெயிட்லெஸ் ஆயிட்டீங்க. புரியுதா? செய்யற வேலையெல்லாம் வேலை செஞ்சா கூட வேலை செஞ்ச மாதிரியே தெரியல. இப்ப நீங்க உங்களை எப்படி உற்சாகப்படுத்திக்கிறீங்க ஐயா? இப்ப நீங்க பிசினஸ் பண்றீங்க, இப்ப நீங்க உங்களை நீங்களே நீங்க எப்படி உங்களை உற்சாகப்படுத்திக்கிறீங்க? நான் எப்படி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நினைக்காதம்மா, எனக்கு எல்லா கஷ்டமும் இருக்குது, எல்லாமும் உண்டுமா, நானும் டல்லாவும் இருப்பேன் சில நேரங்கள்ல, இதெல்லாம் உண்டுதான். எப்பவுமே இவங்க எல்லாம் அப்படியே ஒரே சிரித்த புன்முறுகளோட முகத்தோட இருப்பாங்கலாம் நினைக்கவே நினைக்காதீங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. சில நேரம் டல் ஆகுது, எல்லாமே நடக்குது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ரைட் ஓகே இதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போக தொடங்கிடும். அவ்வளவுதான் சம்பாதிச்சாரு. சில நேரம் அவமான உணர்ச்சியெல்லாம் இருக்குது, கொஞ்ச நேரம் உட்காடுறோம், அப்புறம் ஒரு கட்டத்துல சரி என்ன பண்ண முடியும், ரைட்டு முடிஞ்சது முடிஞ்சு எடுத்துட்டு அடுத்த வேலைக்கு போகணும்னு தான் நம்ம முடிவுக்கு வந்திருக்கிறோம். நம்ம இதுலயே தொடர்ந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லயே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோமா, அதனால ஃப்ரீக்வெண்டாவே அந்த இது டக்குன்னு வந்துருது, சரி விடு ஒண்ணும் பண்ண முடியாது விடு அவ்வளவுதான் அப்படின்ட்டு அடுத்த நிலைக்கு போயிடும். Thank you. Thank you so much. Yeah. ரொம்ப நன்றியா. ஓகே தானமா, உங்களுக்கு ஓகேவா? ரொம்ப நன்றியா. சரி நன்றி. ஐயா வாழ்வோட கேக்குதுங்களா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஜெகதீஸ்வரன் ஐயா வணக்கம், சொல்லுங்க. வாழ்த்துக்கள் ஐயா. நேத்து நான் இந்த ஜூம் மீட்டிங் கேக்குற நான் டிரைவிங்ல தான் இருந்தேன், நான் எனக்கு சரியா விட்டு விட்டு தான் வந்துட்டு இருந்தேன் சிக்னல். அப்போ வந்து இப்போ அம்மா கேட்ட கேள்விக்கு வந்து சார் ஷார்ட்டா பதில் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. நான் அப்புறம் நானே மறுபடியும் ஒரு இடத்துல ஒரு சிக்னல் ஒரு இடத்துல டிரைவ் வண்டி நிப்பாட்டிட்டு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னேன். பட் என் சைட்ல சொன்னேன், பட் அவங்களுடைய அவங்கள எப்படி மனசு
புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆனா இப்பவும் நான் டிரைவிங்ல தான் இருக்கேன். அவங்க முதல்ல பேசுறது எனக்கு கேட்கல, ஆனா வருத்தத்துல இருக்காங்கன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. பட் நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க மனசை ஃபீல் பண்ண வச்சோம், என்ன தெரியல, ஒரு ஃபீட்பேக் கொடுத்து அது தப்பா நினைச்சுக்க போறாங்கன்னு தான் எனக்கு எண்ணமா இருக்குது. சரியா, அந்த மாதிரிதான் மற்றபடி எனக்கு இன்னும் அவங்க பேசுறது வந்து இவங்க கேட்டாங்க, அவங்க வந்து அதனால இருக்கு வரண விட்டுருங்க அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிகாஸ் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி கூகுள் மேப்ல ரீடைரக்ட் அப்படின்ற மாதிரி அழகா எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால நான் சொன்னேன், அது ஒருவேளை அவங்க தப்பா நினைச்சிருந்தா வருத்தப்பட வச்சிருந்தா தயவு செய்து மன்னிச்சுக்க சொல்லுங்க. நன்றிங்க, நன்றிங்க, சரி. மணி இப்ப 8:45 ஆகுது. இன்னும் யாராவது கேள்வி கேட்க விரும்புவீங்கன்னா இது ஒரு கடைசி கேள்வியா வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து இந்த செக்ஷனை இதோட நிறைவு பண்ணலாம். யாராவது ஆன்சரைஸ் பண்ணி கேள்விகளோ ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா ஆன்சரைஸ் பண்ணலாம். கொஞ்சம் எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி. இப்ப பசங்க எல்லாம் கூட ஒரு 20 நாள் வந்து போனப்போ முன்ன ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேலை செய்ய முடியல அப்படி. இப்ப வந்து அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இல்ல. அவங்க போனதுக்கு அப்புறமும் வீடு ரொம்ப விரிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும், அப்படியும் இல்ல. ஆனாலும் அந்த ஒரு மனசுக்கு இது அந்த வயித்துல எல்லாம் ஒரு குழப்பமா இருக்கு. கொஞ்சம் அப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம்னா ஒரு எதுமோ எதையோ மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஐயா அடிக்கடி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு லிஸ்ட் போடுங்க. உங்களுக்கு எது எது பிடிக்கும்னு சொல்லி ஒரு நோட் பண்ணிக்கிட்டு இது வந்து நீங்களா செஞ்சுக்கிறது தானே. மன இயக்கத்துல வேலை இல்ல, ரைட், அதை முடிச்சிருங்க. பிசிக்கலா உங்களுக்கு பிடிச்ச இயக்கத்தை என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வந்து நீங்களே அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கி கொஞ்சம் மகிழ்ச்சியா ஃப்ரீயா இருங்க, அவ்வளவுதானே. உருவாக்க மல்லிகா சொன்ன மாதிரி புக்ஸ் படிக்கிறது, இந்த யூடியூப் பாக்குறது, இப்படிதான் போயிட்டு இருக்கே கண்டி. இல்லம்மா, அதாவது என்ன சொல்றோம்னா வர மாட்டேங்குது. இல்ல, அது ஒரு அளவோட வச்சுக்கோங்க, அதையே முழு நேரம் வேலையை செய்ய தேவையில்ல. பிசிக்கலா இயங்கணும் நம்ம. ஏதோ உங்களுக்கு பிடிச்ச வெறும் உங்களுக்கு எந்த பிசிக்கல் இயக்கமே பிடிக்காதா? பிசிக்கல் இயக்கம் பிடிக்காம எப்படி இருப்பீங்க? என்னென்ன பிசிக்கல் இயக்கம் பிடிக்குதுன்னு பொறுமையா ஒரு நாள் உட்காந்து ஒரு நோட் பண்ணுங்க, பிறகு நீங்க அதுக்கு பிளான் பண்ணி செயல்படுங்க. என்ன இருக்கு? முன்ன கொஞ்சம் வீடு கிளீனிங் ஏதோ பண்ணலாம்னு தோணும், இப்ப அதுலயும் கொஞ்சம் அந்த நாட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இல்லம்மா, இப்ப நம்ம இந்த ஒண்ணு செய்ய தேவையில்லைங்கிறதெல்லாம் அகத்துலம்மா, அதை நீங்க வந்து புறத்துலன்னு எடுத்துக்க கூடாது, புரியுதா? ஒண்ணு செய்ய தேவையில்லைங்கிறது அகத்துல, அது டோட்டலா எல்லாத்துல இருந்துமே ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடுற மாதிரி ஒரு குப்பையா இருக்கேன்னு போது தான் கொஞ்சம் முடியலன்னா கூட போய் கிளீன் பண்ணுவோம், வைப்போம்.
இப்போ அதுலயும் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. இல்ல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுல நமக்கு வேலை இல்ல, பிசிக்கலா நமக்கு வந்து வேலை இருக்குது. பிசிக்கல் வேலையை உங்களை உற்சாகப்படுத்திக்கிறது என்னன்னா, உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்களே ஒரு திட்டமிடல் போட்டு கூட ஏதோ ஒண்ணு உங்களை வந்து எங்கேஜா வச்சுக்கணும். சரிங்க, பண்ணிக்கிட்டீங்கன்னா பிசிக்கலா கொஞ்சம் ஃபிட்டா, கொஞ்சம் நல்ல ஒரு ஏதோ ஆக்டிவா இருப்பீங்க. இல்லைன்னா சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுதான் சலுப்பா இருக்கிறது, அப்படி எல்லாமே இருக்கும். கொஞ்சம் உங்களை நீங்களே என்கேஜ் பண்ணிக்கோ. நன்றிங்க. நல்லதுமா, நல்லது. சவுந்தரராஜன் ஐயா பேசியிருக்கிறாங்க, எனது செல்போன் மைக் சரியாக இல்லை, எனவே எனது ஐயத்தை சாட்டில் பதிவு செய்கிறேன். எனக்கு முடிவு எடுப்பதில் மிகவும் சிரமம் குழப்பம் ஏஆர்பி. இந்த முடிவு எடுப்பதில் எனக்கு மிகுந்த குழப்பம். ஏ முடிவை எடுத்தால் பிஐ மிஸ் பண்ணி விட்டோமோ என்ற குழப்பம். பிஐ சூஸ் செய்தால் ஏஐ மிஸ் பண்ணி விட்டோமோ. எப்படி ஒரே முடிவில் சிரமமாக இருக்க எனக்கு ஒரு யோசனை சொல்லவும். நன்றி ஐயா. நீங்க என்னுடைய போன் நம்பர் வாங்கிக்கிங்க. இது கொஞ்சம் ஐயாவோட ஆர்டிக்கல்ல இருந்து நீங்க பேசுறீங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த ஏபி அப்படிங்கிறது வந்து ஐயாவுடைய இந்த புறத்தில் செயல்படுறத பத்திய ஆர்டிக்கல்ல இருந்து நீங்க பேசுற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க நானும் அந்த ஆர்டிக்கல ஒரு படிக்கணும். நீங்க எதை குறிப்பிடுறீங்கன்னு பார்த்தாதான் என்னால சரியா பதில் சொல்ல முடியும். ஓகேங்களா? நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். எனக்கு ஒரு ஒரு நாள் இன்னைக்கு டைம் கொடுத்து, நாளைக்கு விட்டு நாளானிக்கு கொஞ்சம் நாளைக்கு ஈவினிங்கா பேசுங்க. நாம இதுக்கு என்ன பதில்ங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இப்ப எனக்கு அது என்னங்கிறத டக்குன்னு ரிகனைஸ் பண்ணி என்னால எனக்கு சொல்ல தெரியல. சரிங்களா? நான் என்னுடைய நம்பரை கூப்பிடுங்க. 999-420-5880 இது என்னுடைய நம்பருங்க. உங்களுக்கு ஏதாவது என்ன அதுல டைப் டூ ஆல் போட்டுருங்க. ஜெகதீஸ்வரன் ஐயா இருக்கிறாங்க, அவர் அன்மியூட் பண்ணுமா? ஐயா நீங்க சொல்லுங்க. ஐயா ஒண்ணு ஒரு அடிஷனல் தகவல் என்னன்னா, அம்மாவுக்கு உண்மையிலே அதாவது மாயின்றதுல வந்து ரொம்ப டவுட் வச்சுக்கோங்களேன். ஐயா நம்ம அதை விட்டுறலாம். ஹலோ, கேக்குதுங்களா? சொல்றது இல்ல 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 இல்ல, நான் என்ன சொல்றேன், மேட்டர் முடிஞ்சது, நீங்க ஏன் மறுபடியும் ரினியூல் பண்றீங்க? முடிஞ்சிருச்சு இல்ல, விட்டுருவோமே. இல்ல இல்ல சரி, நாம் இத்தோட இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்துடுவோம். வேற எதுவும் கேள்விகள் இல்லை, அதனால இத்தோட நாம் நிறைவு கொண்டு வருவோம். இந்த நிகழ்வு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். நன்றி.